வணக்கம். இது 8 அறிவு. மனித இன வரலாறு அப்படிங்கிறது பல்வேறு ஏற்ற இறக்கங்களை காலகாலமாக சந்திச்சுக்கிட்டு வருது. மனித இனம் தோன்றிய நாளில் ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுட்காலத்தோடும் வாழ்ந்து வந்தான். காலப்போக்கில் காலநிலை மாற்றத்தால், சுற்றுப்புற சீர்கேட்டால், மனிதன் தானே மாற்றிக்கிட்ட உணவு பழக்கத்தால், தவறான பழக்க வழக்கங்கள்னால மனிதனுடைய ஆயுட்காலம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. மனிதனுடைய ஆயுட்காலத்தை குறைச்சதில் நிறைய காரணிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. அதில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது புகையிலை. ஒவ்வொரு ஆண்டும் 600,000+ அதிகமான பேர் இந்த புகையிலை பயன்பாட்டினால் இறக்கிறதாக WHO தகவலாக சொல்லுது. 600,000 பேர் இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புகையிலையை பற்றியும், அதனுடைய வரலாறு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் தான் இந்த வாரம் நம்ம 8 அறிவு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு பகைவன். இந்த புகையிலை பயன்பாடு தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சிறு வயதில் அல்லது பருவ வயதில் ஒரு ஃபேசினேட்டிங்காக ஆரம்பிக்கக்கூடிய இந்த பழக்கம், அந்த பழக்கத்துக்கு ஈஸியாக இளைஞர்கள் அடிமையாக மாறுறாங்க. சின்ன வயதில் இவர்கள் பழகக்கூடிய இந்த பழக்கமானது ஆரம்ப காலகட்டங்களில் இது அவங்களுக்கு ஒரு கெத்தாக பார்க்கப்படுது. ஆனால் அதுவே அவங்க அடிமையாக ஆனதுக்கப்புறம் அவர்களுடைய உடல் நலத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுது. இந்த புகையினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இருந்தும் தொடர்ந்து அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த ஆபத்துகளை முழுமையாக உணராமல் இருக்கிறாங்க. கண் பார்வை கோளாறு, சளி, இருமல், இதய பிரச்சனைகள், இது மட்டும் இல்லாமல் இரத்த நாள அடைப்பு, நுரையீரல் புற்றுநோய், இப்படி வரிசையாக இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இவ்வளவு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய இந்த புகையிலையானது இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இந்த நிலை மாறினாதான் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், இந்த சமூகமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதற்கான ஒரு விழிப்புணர்வு முதல்ல இளைஞர்கள் மத்தியில் வரணும். இந்த இளைஞர்களை சீரழிக்கிறதுல மிக முக்கியமான காரணமாக நம்ம சினிமாவை கூட சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வரக்கூடிய கதாநாயகன் புகைப்பிடிப்பதை போல தானும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இது அவர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத அவங்க உணராமையே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. புகையிலை ஒரு வேளாண்மை உற்பத்தி பொருள். நிக்கோட்டினா என்னும் பேரினத்தை சார்ந்த தாவரத்தின் இலைகளிலிருந்து கிடைக்கின்றது இந்த புகையிலை. மிக பழங்காலம் தொட்டே இது அமெரிக்கா கண்டத்தில் பயன்பட்டு வந்துள்ளது. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவிற்கு வந்ததிலிருந்து இது ஒரு வணிக பண்டம் ஆனதுடன் பொழுதுபோக்கு தேவைகளுக்கான ஒரு பொருளாகவும் பிரபலமானது. இதனால் இது ஐக்கிய அமெரிக்காவின் தென்பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியது. நிக்கோட்டினா பேரினத்துள் அடங்கும் பல புகையிலை இனங்கள் உண்டு. இப்பேரினத்தின் பெயர் போர்ச்சுக்கல் நாட்டுக்கான பிரான்ஸ் தூதுவரான ஜான் நிக்கோட் என்பவரை கௌரவிப்பதற்காக இடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவர் 1559 ஆண்டில் கேத்ரின் டி மெடிசியன் அரண்மனைக்கு ஒரு மருந்து பொருளாக இதனை அனுப்பி வைத்திருந்தார். இதனை பயன்படுத்தும் முறையையும் அளவையும் பொறுத்து மனித உடலில் இது ஏற்படுத்தும் தாக்கம் குறிப்பிடத்தக்கது. இதனை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய முக்கியமான உடல்நலக்கேடு குருதி சுற்றோட்ட தொகுதியில் ஏற்படக்கூடிய நோய்களாகும். புகைத்தல் காலப்போக்கில் வாய், தொண்டை, நுரையீரல் ஆகிய பகுதிகளில் பெருமளவு புற்றுநோயை தூண்டும் பொருட்களை படியச் செய்கின்றது. புகைப்பிடித்தல் என்பது புகையிலை எரிக்கப்பட்டு அதனுடைய புகை சுவைக்கப்படும் அல்லது உள்ளுழுக்கப்படும் செயற்பாடாகும். இச்செயல்பாடு கிமு 500 முதல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. பல நாகரிகங்களும் மத சடங்குகளின் போதும் நறுமண பத்தியை ஏற்றி வைக்கின்றன. இது பின்னாளில் மகிழ்ச்சிக்காகவோ அல்லது சமூக நடைமுறையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புகையிலை இப்படியாக வழக்கத்திற்கு வந்தது. பொதுவான வர்த்தக வழிகளை பின்பற்றிய 1500 ஆண்டுகளின் பிற்பகுதியில் புகையிலையானது பழமையான உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த உட்பொருள் தொடர்ந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. ஆனாலும் பிரபலமானதாகவே இருக்கின்றது. புகைப்பிடித்தலுக்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பை 1920 ஆண்டுகளில் ஜெர்மானிய அறிவியலாளர்கள் முறைப்படி கண்டுபிடித்தது நவீன வரலாற்றில் முதன்முறையாக புகைப்பிடித்தலுக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு இட்டு சென்றது. இருப்பினும்
இந்த இயக்கம் இரண்டாம் உலகப் போரின் போது எதிரிகளின் எல்லைகளை கடப்பதில் தோல்வியுற்றது என்பதுடன் அதற்கு பின்னர் விரைவாகவே இதனுடைய புகழ் மங்கிப்போனது. 1950 சுகாதார அதிகாரிகள் மீண்டும் புகைப்பிடித்தலுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலுள்ள உறவை குறித்து பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்ளத் தொடங்கினர். 1980 வந்த அறிவியல் ஆதாரம் இந்த புகையிலைக்கு எதிரான அரசியல் நடவடிக்கையை எடுக்க தூண்டியது. புகையிலை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஏன்னா மருத்துவ பயன்பாட்டில் கூட புகையிலை பயன்படுத்தப்படுறதாக சொல்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இந்த பயன்பாடானது மக்களுக்கு சாதகமான பலனை அளிக்குமாங்கிறதும் ஒரு கேள்விதான். இதையெல்லாம் தவிர்த்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக புகையிலை அதிகப்படியான ஆபத்துகளை தான் மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வருது. இந்த புகையிலையானது எப்படி உருவாச்சு, எப்படி சந்தைப்படுத்தப்பட்டுச்சு, எந்தெந்த நாடுகளில் இது அதிக அளவில் பயிரிடப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பார்க்கலாம். இது புகையிலையின் வரலாறு. புகை பிடித்தலில் புகையிலை ஒரு மிக பொதுவான உட்பொருளாக இருந்து வருகின்றது. வேளாண் தயாரிப்பில் இது மற்ற கூடுதல் பொருட்களோடு கலக்கப்பட்டு வேதிவினைக்கு உள்ளாகிறது. முடிவாக கிடைக்கும் ஆவியானது உள்ளிழுக்கப்பட்டு செயற்படு உட்பொருள் நுரையீரல்களில் உள்ள காற்று உயிரணுக்களால் உறிஞ்சப்படுகிறது. இந்த செயற்பாட்டு உட்பொருள்கள் இரத்த அழுத்தம், நினைவாற்றல், உஷார் நிலை மற்றும் எதிர்வினை நேரத்தை உயரச் செய்கின்ற நரம்பு நுனிகளில் இரசாயன எதிர்வினைகளை தூண்டுகின்றன. பின்னர் டோபமைன் மற்றும் எண்டோர்ஃபின் வெளியிடப்படுகின்றது. இவை மகிழ்ச்சியோடு தொடர்பு கொண்டவை. 2000 வரை 1.22 பில்லியன் மக்களால் புகை பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்கள் பெண்களை காட்டிலும் மிக அதிகமாக புகைப்பவர்களாக இருக்கின்றனர். இருப்பினும் இந்த பாலின இடைவெளி இளம் வயதினரிடையே வீழ்ச்சியுறுவதாக இருக்கின்றது. ஏழைகள் பணக்காரர்களை காட்டிலும் மிக அதிகமாகவும், வளர்ந்த நாடுகளை காட்டிலும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் அதிகமாகவும் புகை பிடிப்பவர்களாக இருக்கின்றனர். புகை பிடிப்பவர்கள் பலரும் வயது வந்த அல்லது வயது வந்த காலகட்டத்தின் முற்பகுதியில் புகைப்பிடிக்க தொடங்கியவர்களாக இருக்கின்றனர். வழக்கமாக ஆரம்ப காலகட்டங்களில் புகைப்பிடித்தல் மகிழ்ச்சியான உணர்வுகளை வழங்குவதோடு நேர்மறை வலுவூட்டுதலின் மூலாதாரமாகவும் செயல்படுகின்றது. சில தனிநபர்கள் பல வருடங்களுக்கு புகைப்பிடித்த பின்னர் திரும்பப் பெறுதல் அறிகுறிகள் மற்றும் எதிர்மறை வலுவூட்டுதலின் தவிர்ப்பு முக்கிய தூண்டிகளாகின்றன. இந்த விவசாய தயாரிப்பு தென்னமெரிக்காவில் பயிரிடப்பட தொடங்கிய கிமு 5000 to 3000 முந்தைய காலத்திலிருந்தே புகைப்பிடித்தல் வரலாறு தொடங்குகின்றது. இந்த தாவர மூலப்பொருள் நுகர்வானது எதிர்பாராத விதமாக எரிக்கப்பட்டோ அல்லது மற்ற பொருட்களை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு எரிக்கப்பட்டோ இம்முறையில் வளர்ச்சியுற்றிருக்கின்றது. இந்த நடைமுறை அசாதாரண சடங்குகளாக தன்னுடைய வழியை அமைத்து கொண்டது பாபிலோனியர்கள், இந்தியர்கள் மற்றும் சீனர்கள். பண்டையகால நாகரிகங்கள் பலவும் மத சடங்குகளின் ஒரு பகுதியாக புகையிலை நறுமண பத்திகளை கொளுத்தி வைத்திருக்கின்றனர். இஸ்ரேலியர்களும் பின்னாளில் கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்களிலும் இது முக்கிய பொருளாக இருந்திருக்கின்றது. பின்னாளில் இது மகிழ்ச்சிக்கானதாகவோ அல்லது சமூக நடைமுறையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. புகையிலை புகைத்தல் மற்றும் பல்வேறு மனமயக்கம் ஏற்படுத்தும் மருந்துகள் ஆவி உலகோடு தொடர்பு கொள்வதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிழக்கு வட அமெரிக்க பழங்குடியினர் தயாராக ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக பைகளில் பெரிய அளவிற்கான புகையிலையை சுமந்து சென்றிருக்கின்றனர் என்பதோடு தொடர்ந்து குழாய்களில் வைத்து புகைத்திருக்கின்றனர். வரையறுக்கப்பட்ட விழாக்களில் கூட அவை புனிதமானவையாகவே கருதப்பட்டு வந்தன. அத்துடன் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் எல்லா காலகட்டத்திலும் இளம் வயதில் கூட இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் புகைத்திருக்கின்றனர். புகையிலை படைத்தவரிடமிருந்து வந்த பரிசு என்றும் புகையிலை புகையை உள்ளிழுத்து வெளிவிடுவது ஒருவருடைய எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றும் அந்த காலத்தில் நம்பப்பட்டது. புகைத்தலுக்கும் மேலாக மருத்துவத்திலும் புகையிலை பல்வேறு பயன்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு வலி நிவாரணியாக பல்வலி மற்றும் காதுகளிலும், ஒரு கட்டு மருந்தாக அவ்வப்போதும் இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. புகை பிடித்தல் ஜலதோஷங்களை குணப்படுத்தக்கூடியது என்று பாலைவன இந்தியர்களால் அந்த காலத்தில் கூறப்பட்டு வந்தது. அக்காரணத்திற்காக கூட புகையிலை பிடிக்கும் பழக்கம் அதிகமானது.
குறிப்பாக புகையிலையானது சிறிய பாலைவன நறுமண பூண்டு சல்வியா டோரி அல்லது இந்திய பால்சம் அல்லது காஃப் வேர் லெபடோனியா மல்டிஃபிடா போன்றவற்றோடு கலக்கப்படுகையில் பயன்மிக்கதாக மாறுகின்றது. அத்துடன் இது குறிப்பாக ஆஸ்துமா மற்றும் எலும்புருக்கி நோய் போன்றவற்றிற்கு ஏற்றது என்றும் ஒரு சிலர் கூறுகின்றனர். ஒரு சிலர் புகையிலையானது பல்வேறு பயன்களை அளிக்கின்றது என்று கூறினாலும் இன்றைய மருத்துவ உலகம் முழுக்க முழுக்க இந்த புகையிலையை நாம் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. இரண்டாயிரத்தி முப்பதுல WHO என்ன சொல்லுதுன்னா, இந்த புகையிலை பயன்பாட்டின் காரணமாக 8 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இந்த புகையிலை இருக்கு. இந்த டொபோக்கோ இண்டஸ்ட்ரியானது அதனுடைய ரெவன்யூ 2010 கணக்கின்படி 664 பில்லியன் டாலராக இருக்குது. இந்த புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களினுடைய சந்தை மதிப்பு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளை நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு இத்தனை கோடி ரூபாயை நம்ம செலவழிக்கிறோம். இது நிச்சயமாக ஒரு முட்டாள்தனமான காரியமாகத்தான் இருக்க முடியும். நம்மளுடைய அழிப்புக்காக இத்தனை கோடி ரூபாய் தேசத்தின் பணமும் நம்மளுடைய பணமும் வீணடிக்கப்படுது.